மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாடு ஒரு தமிழ் திருமேனி. திசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அது திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது. ஞானத்தை குலைத்த வேதம், உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை வெளுக்க வந்த நிலா, அவர் வார்த்தையில் நீ வெற்றி உலா. அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம், தமிழை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதான் நம்முடைய ஒரே முழக்கம். நம் தலைவருக்கு எப்பொழுதும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்திய சூழலில் இது ஒரு முக்கியமான அரசியல் படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கும் பொழுது தொடர்ந்து ஜனநாயகத்தை பற்றியான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கலைஞர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த படம் மிக முக்கியமான படம் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் தலைவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. காதலிப்பதே புரட்சி செய்வதற்கு தான், புரட்சி செய்வதே காதல் செய்வதற்கு தான். புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு வேலை வந்து காதல் பண்ணுறது தான். அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம், மத பிரச்சனையாக இருக்கலாம், நிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வர்க்க பிரச்சனையாக இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா காதல் செய்கிறத நிறுத்திட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் காதல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அப்போது மனித சமூகத்துக்கு இடையறாத ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்ணுறது தான். காதலுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்போல்லாம் நம்ம புரட்சி செய்வோம், புரட்சிக்கு எப்போல்லாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ அப்போலாம் காதல் செய்வோம். அப்போ காதலை தவிர மனித குலத்திற்கு வேறு எந்த கடமையும் கிடையாது என்பது தான் இங்கே உண்மையான வேலை. அதை தான் இந்த படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். மாணிக்கவியனைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெண்ணிலும் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் குடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும், தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இந்த இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் விநாயகர் நாயக அருமை அண்ணன் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாடு ஒரு தமிழ் திருமேனி. இசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அது திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது. ஞானத்தை குலைத்த வேதம், உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை வெளுக்க வந்த நிலா, அவர் வார்த்தையில் நீ வெற்றி உலா. அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம், தமிழை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதான் நம்முடைய ஒரே முழக்கம். அவருக்கு அவர் தொட்டது துலங்கும், கை பட்டது படரும், அதனால தான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு முகம் உண்டு. இங்கே எனது ஆரியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் திருமணம் செய்யவில்லை என்று ஏங்கினார்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவர் பெண்ணை மணக்காமல் தமிழ் மண்ணை மணந்த மனிதன். டாக்டர் கலைஞர் அவர்களே, தமிழ் தாயின் தலைவனாக இருக்கின்ற கலைஞர் அவர்களே, உனக்கு நான் பெண் பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள். என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மணந்த அந்த மாவீரன். அந்த மாவீரன் என்பதனால்தான் அந்த மாவீரன் வரிசையிலே மாமாங்கம் உண்டு, மாமன்னன் உண்டு, மகாதேவி உண்டு, இப்போது வந்திருக்கிறது மாதேவி. அந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார். முதல் போட்டவனுக்கெல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும் இந்த செம்பியனை நம்பினால் என்பதை போல செம்பியன் மாதேவி வந்திருக்கிறது.
எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னதை போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதேபோல் இசை, நம் நாளமெல்லாம் தாளம், தேகமெல்லாம் ராகம், குருதியெல்லாம் சுருதி, மொத்தத்தில் கால் முளைத்து நடக்கின்ற கிருதி என்று சொல்கின்ற அளவிற்கு அருமை தம்பி லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள், அவரை பாராட்ட வேண்டும். ஏதோ முதல் படத்தை போல இல்லை, அவர் பல படங்களை இயக்கியவரை போல மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு, பாடல்கள், குத்துச்சண்டை, கத்திச்சண்டை, எல்லா சண்டையும், இந்த வாரம் சண்டை வாரம், இந்த வாரம் காவிய வாரம், இந்த வாரம் பாடல் வாரம் என்று சண்டிகளை சொல்லுவதை எல்லாம் ஒட்டு மொத்தமாக இணைத்ததைப் போல அருமையண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா, அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியே தூக்கி எரிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு, நாடாளுமன்ற குழு தலைவர் என்று ஒரு முகம் உண்டு, ஈழப்பல பகைவர்களை எதிர்த்து சொல்லாடுகின்ற ஆற்றல் என்ற ஒரு முகம் உண்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு, பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்ற ஒரு முகம் உண்டு, ஆன்ற தமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்முகம், ஆறறிவி ஊறுமுகம், ஆளறி போல் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடையராய்ச்சியுமுகம், இப்படி இப்படி இந்த தலைவனுக்கு நூறு முகம், இந்த நூறு முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வு ஏதனா ஏறுமுகம் என்று சொல்கின்ற அளவுக்கு வருகின்ற அண்ணன் திருமா அவர்கள் கரம்பட்ட இந்த படம் நூறு முகம் கண்டு அந்த தலைவனுடைய கரம்பட்டதனால் ஆயிரம் நாள் ஊக்கில் ஓடும் என்று சொல்லி, அருத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், காக்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆர் பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம் செம்பியன் மாதவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த படத்தினுடைய கரு ஆணவ கொலை தொடர்பாக ஒரு திரைப்படத்தை நான் ஆக்கியிருக்கிறேன் அம்மா என்று தம்பி வந்து சொன்னபோது, ஆணவ படுகொலையை எதிர்ப்பது என்று சொன்னால் அது எங்கள் இயக்க பணிகளில் ஒரு முக்கியமான பணி, எனவே நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கருவில் ஒரு திரைப்படம் வெளிவந்தால் அதனை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை என்கின்ற அளவிலே உடனே இதனை இந்த விழாவிலே வருவதற்கு நான் இசைவு தெரிவித்தேன். அதற்கு பிறகு அந்த படம் குறித்த உரையாடலுக்கு முன்பாக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையில் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் காதலை பற்றி நிறைய பேசினார்கள். காதலை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சாதி என்கின்ற அமைப்பு காதலின் கருவறை மீது, அந்த கல்லறை மீது தான் கட்டப்பட்டு இருக்கிறது. சாதி என்கின்ற அமைப்பே காதலுக்கான மறுப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. காதலை மறுத்தது தான் சாதிங்கிற அமைப்பு. அதனால்தான் சாதிங்கிற அமைப்பை எதிர்ப்பதில் காதலுக்கு ஒரு மகத்தான பங்கு வந்து விடுகிறது. இது ஒரு வரலாற்று ரீதியான பங்களிப்பு. எந்த உணர்வை மனித இனத்திடமிருந்து சாதி என்கின்ற அமைப்பு பறிக்கிறதோ, ஏன்னா உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டினவருக்கு சொன்னால் புரிய கூட புரியலை அவங்களுக்கு. அது எப்படி நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் ஏன் தீர்மானிக்கணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு 18 வயசு ஆணும் பெண்ணும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் கேட்கிற கேள்வி, எனக்கு யாரை பார்த்தா காதல் வரும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, இது ரொம்ப பயாலஜிக்கலான கேள்வி, சாதாரண கேள்வி கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அமைப்பு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையில வேற உருப்படியா எந்த வேலையும் செய்ய விடாம தடுப்பதுங்கிறது என்னன்னு கேட்டா, பிள்ளை குட்டிகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அதுங்க பிள்ளை பெற்று பேரம்பேத்தியை வளர்க்கணுங்கிறத தவிர வாழ்க்கைக்கு வேறு சட்டகமே கிடையாது. இதுதான் ஒரே ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்க,
இல்லைன்னா ஏன் சொல்லப்போனால் உங்களை மாதிரி திரைத்துறையில் கூட ஆரம்பத்தில் எந்த வருமானமும் இருக்காது, அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு வர்றவங்களுக்கு கூட ஏன் வீடுகளில் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளார நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க, உடனடியாக வந்து அதில் வந்து ஒரு சிதைவு ஏற்படுகிறது. எனவே இந்த அமைப்பு என்பதை எங்கெல்ஸ் அவர்கள் வந்து குடும்பம் தனிச்சொத்து அரசு நூலில் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை நான் கொஞ்சம் இந்த அவைக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். காதல்ங்கிறத அவர் டிஃபைன் பண்ணுறார், வரையறுக்கிறார். எப்படி வரையறுக்கிறார்னு சொன்னால், எங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலியல் சுதந்திரம் தடைப்படுத்தப்படுகிறதோ அங்கு காதல் பிறக்கிறதுங்கிறார். எனவே காதல் என்பதே ஒரு தடையை மீறிய உணர்வு, மீறுகின்ற ஒரு உணர்வு. தடைகள் தான் காதலை இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கின்றன. நம்முடைய சமூகத்தில் அந்த தடை என்பது சாதிய வடிவத்தில் மிக குரூரமான வடிவத்தை சில நேரங்களில் எடுக்கிறது. ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, காதல் அப்படிங்கிறது இந்த மண்ணிலே இத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி எப்போதும் தன்னை தக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது, அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வீட்டின் முன்புறமா கொல்லைப்புறமா என்பது வேண்டுமானால் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அதற்குரிய இடம் சமூகத்தில் எந்த சக்தியாலும் எடுக்கப்பட முடியாத ஒன்று, அது தன்னை எப்போதுமே வாழ வைத்துக் கொள்கிறது. எனவேதான் இந்த காதல் என்பது திரைப்படங்களை பொறுத்தவரை இன்று வரை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புக்குரிய ஒரு கருவாக பேச, ஏன்னா எத்தனையோ படங்கள் பேசியாச்சு, ஆனாலும் கூட வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பு தன்மை அதற்கு இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல நம்முடைய சமூகத்தில் காதலுக்கு வந்து சாதி ஒழிப்பு முகமும் இருக்கிறது. காதலுக்கு வந்து சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முகம் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. அதனால தான் காதல் திருமணங்களை சாதி ஒழிப்பாளர்கள் மிக அதிகமாக ஏற்றி போற்ற வேண்டிய ஒரு சூழல். இங்கே கூட சொன்னாங்க, காதலர் தினத்தையெல்லாம் ஏன் வந்து முற்போக்காளர்கள் இந்த மண்ணில் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இளைஞர்கள் வந்து ரோஜா பூ கொடுக்குறேன் மல்லிகைப்பூ கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயத்தை போய் இந்த நாட்டில் முற்போக்காளர்கள்லாம் காதலர் தினத்துக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, காதலுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு எதிரான ஒரு முகம். அதற்காக தான் நாம் அதனை வந்து போற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் இதை ஒத்துக்கொண்டேன். ஆனால் அதையும் தாண்டி தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வேறு சில பரிமாணங்களை கிடைச்சது. அந்த பரிமாணங்களை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டால் அது கதையை சொல்லுவதாக ஆகிவிடும். ஆடியோ லான்ச்சில் வந்து நான் கதையை சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த பரிமாணங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் களமாடுறது நாம் அல்லது தோழர் திருமா மாதிரியோ அல்லது எங்களை போன்றோ பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது செயல்படுவது என்பதை என்பதற்கு அப்பால் ஒரு உண்மையான சாதி மறுப்பாளன் சாதி ஒழிப்பாளர் என்று சொன்னால் அவர் யார் அப்படின்னு என்னை கேட்டால், நீங்கள் எல்லாருமே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களை சுற்றி நீங்கள் யாரை நம்பி வாழ்கிறீர்களோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும், உலகம் ரொம்ப பெருசு, ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு தனித்தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் தான் எல்லாரும் வாழ்கிறோம். இந்த உலகம் ரொம்ப பெருசுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து வெளியே செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிட்டுருக்காங்க. நீ உலகத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட இருக்கின்றன. ஒரு 100 வருஷத்தில் போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பக்கம் உலகம் விரிவடைந்து கொண்டு போகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உலகம் இயங்குகிறது இல்லையா, நண்பர்களாக, தோழர்களாக, உறவினர்களாக, அக்கம் பக்கத்து வீட்டினராக, எதிர் வீட்டினராக. அந்த உலகத்தில் ஒரே சாதிக்காரர்கள் 70% மேல் இருந்தால் நீங்கள் சாதி மறுப்பு அல்லது சாதி ஒழிப்பு என்கின்ற உலகத்துக்கு வரவில்லை என்று அர்த்தம். அந்த உலகத்தில் 70% மாற்று சாதியினராக இருந்தால் நீங்கள் ஒரு சாதி மறுப்பாளராக, சாதி ஒழிப்பாளராக ஒரு உலகத்துக்குள் வந்துவிட்டீர்கள் என்று. இது வந்து ஒரு சோதனையாக கூட ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃபை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி யார் இருக்காங்க? முதல்ல சாதி மறுப்பாளர்களை சுற்றி ஒரே சாதிக்காரர்கள் இருக்கக்கூடாது. இது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு பாடம். இந்த இடத்துல தான் சாதி மறுப்பு கல்யாணம், சாதி கடந்த உறவுகள். சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணால் முதல்ல என்ன நடக்குது?
குடும்பங்கள் வந்து ஒரே சாதி குடும்பங்களாக இருப்பது என்பது உடைகிறது. அதுதான் ரொம்ப தேவை. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், எந்த ஒரு சாதி ஒழிப்பும் பல்வேறு சாதி மக்கள் இணைகின்ற போதுதான் நடத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை வலியுறுத்துவதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆணவ கொடைகளுடைய குரூரத்தை எடுத்து சொல்லுகின்ற படங்கள் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அதே நேரத்தில், ஏன்னா அதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, இன்னொரு புறம் இதனை தாண்டி நம்பிக்கை இருக்கிறது, இதனை தாண்டி மனிதம் இருக்கிறது, இதனை தாண்டி மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் மரணித்து விடவில்லை, மரித்து விடவில்லை. நம்பிக்கை தரக்கூடிய இளைஞர்கள், நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன என்பதை இந்த படம் உங்களிடம் பேச வருகிறது. அதுதான் இந்த படத்தை என்னை ஈர்த்த விஷயமாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய அவர் சொன்னபோது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், இந்த விஷயம் முழுக்க என்னுடைய கற்பனையிலிருந்து உருவானதல்ல, அதற்கு மாறாக என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த ஒரு நிகழ்வு காட்சிகளைத்தான் நான் படமாக ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னார். உண்மையில் நவீன திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்னை போன்றவர்கள் வைக்கிற வேண்டுகோள் என்றால், கொஞ்சம் கற்பனைகளை நிறுத்திவிட்டு நிஜங்களை எடுங்கள். அதைவிட சிறந்த சினிமாவை யாரும் தர முடியாது. போதும் கற்பனைகள், போதும், நிறைய கற்பனை தேர் ஓட்டியாச்சு. எனவே நிஜங்கள், நடந்து கொண்டிருப்பது. இப்ப கூட இந்தியில வந்து ஒரு மகாராஜுங்கிற திரைப்படம் வந்திருக்கிறது, நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஓடிடி தளத்துல தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த திரைப்படம் மும்பையிலே 1800கள் வாக்கிலே நடந்த ஒரு வழக்கு, ஒரு கேஸ் ஹிஸ்டரி, அதை படமாக எடுத்திருக்கிறார்கள். அற்புதமான படம், அற்புதமான படம். ஏனென்றால், ஏன் அற்புதமாக அது வந்திருக்கிறது என்றால், அது உண்மையை பேசுகிறது, அதில் எதுவுமே கற்பனை கிடையாது. அந்த அதை திரையாக்கம் செய்ததுதான் அந்த இயக்குனரோட தயாரிப்பாளரோட நடிகர்களுடைய பங்களிப்பு, ஆனால் கதை நிஜம். எனவே நிஜத்தை தாருங்கள், உண்மைகளை பேசுங்கள், உண்மைகளை சொல்லுங்கள். ஏனால் மறுக்கப்பட்ட, சொல்ல மறுக்கப்பட்ட உண்மைகள் ஏராளம் இருக்கின்றன. அந்த உண்மைகளை உங்களை போன்ற இளைஞர்கள் இனி தொடர்ந்து தமிழ் திரையுலகத்துக்கு தர வேண்டும். அதற்கான ஒரு பங்களிப்பாக இந்த செம்பியன் மாதேவி அமைந்து வெற்றி பல காண வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக திரு உலக சினிமா பாஸ்கர் அவர்கள் அளிக்கிறேன் ஓரிரு வார்த்தை. நேரம் கருதி சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். செம்பியன் மாதேவி தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். அந்த படம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறிய முதலீட்டு திரைப்படமாக அந்த படம் வந்து உருவாகியிருக்கு. அதனுடைய வெற்றியில் இது ஒரு பெரிய திரைப்படத்தை மிஞ்சி கல்கி, RRR போன்ற பெரும் வணிக திரைப்படங்களை விட இது வந்து பேசப்படணும், அதற்குரிய வணிக வசூலையும் பெற வேண்டும். அதுதான் இந்த இந்த மாதிரி படங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய ஆதரவு. இந்த வலதுசாரி திரைப்படங்கள், சனாதன திரைப்படங்கள்லாம் எல்லாம் 100 கோடி 200 கோடின்னு 1000 கோடி ரூபாயை குவித்து வைத்து கொண்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மக்களை வசியம் செய்யும் படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி நேரங்களில் தம்பி லோக பத்மநாபன் போன்ற புதிய இயக்குனர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு உரத்த குரலை தமிழ் சினிமாவில் எழுப்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஊடக சகோதரர்கள் அனைவரும் இந்த படத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுங்கள்.
இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம், ஒரு பாடலில் வந்து அந்த கதாநாயகன் தேநீர் கடை, சாலை போன்றவற்றில் மட்டும்தான் அவர் நடனம் ஆடுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகன் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு 100 டான்ஸரோடு ஆடுவான், வெளிநாட்டு லொக்கேஷனில் போய் ஆடி பாடுறது அப்படின்னு இருக்கிற மாறாக இயல்பான, அதுவும் துப்புரவு தொழிலாளர் கூட அவன் ஆடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் ஒரே ஒரு வேண்டுகோள், மற்ற இங்கே நிறைய இயக்குநர்கள் இருப்பீங்க, அந்த ஒரே ஒரு காட்சியில் காலில் விழுவது போல் பெண் காதலி இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துவேன், அதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம், நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இந்த படத்தில் எல்லாமே திராவிட முகங்களாக இருந்தது, அதற்காக இயக்குனருக்கு ஒரு தனித்த பாராட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த படத்தில் ஒரே ஆளாக இருந்து இசை, டிரெக்ஷன், ப்ரொடக்ஷன், அப்புறம் ஒரு பாட்டுக்கு வந்து லிரிசிஸ்டாக வந்து பாடல் வரிகளும் எழுதி நடிக்கவும் செஞ்சுருக்காரு லோக பத்மநாபன் அவர்கள். இந்த படத்தை பற்றியும் இங்கே இருக்கிறவங்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். செம்பியன் மாதேவி இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2010 இதே மேடையில் இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல் என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன், முதல் படத்திலேயே. அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன். கிட்டத்தட்ட 13-14 ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. வெளியில் பேட்டி கொடுக்குறப்ப ப்ரெஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க, நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க, நீங்களே நடிச்சிட்டிங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்க வேணாம், படம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பல ப்ரொடியூசர்கிட்ட தேடிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 100-150 ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்ட்டையும் கதை சொல்லிட்டோம். யாரும் வந்து நீங்கள் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் பண்ணிட்டார், கால சூழலால் அது தவிர்த்து போயிட்டுருக்கு. அவருடைய எல்லா படங்களையும் நான் பணியாற்றிருக்கிறேன், கிட்டத்தட்ட தமிழிலே ஒரு 9 படங்களுக்கு இணை இயக்குனராக, துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன். கன்னட படத்தில் ஒரு 5-6 படங்கள் இணை இயக்குனராக, துணை இயக்குனராக பணியாற்றிருக்கேன். தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இசை அப்படி ஏன்னு கேட்டாங்க, நான் பேசிக்காகவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறில் வந்து 5 வந்து இசை பட்டயப்படிப்பு படித்த மாணவர் நான். அது இசை பட்டயப்படிப்பு படிக்கிறப்பவே 2008 காலேஜில் சேர்றப்போ 2009 அசன்டாய்டாக சேர்ந்தேன். மியூசிக் காலேஜ் நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 5 படத்துக்கு கோஆர்டினேட்டர் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துருச்சு. தப்பாக நினச்சிக்க வேணாம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படத்தில் பல சிரமங்கள் இருந்தது, இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு 2 சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் உருவாகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம், கருப்பழகன் சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி போர் ஆகிடுச்சிருச்சு எங்களுக்கு, என்னடா தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லிட்டு, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்து சார்தே ஜெயஸ்ரீ பாஸ்தே அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பிளைன்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது, சில நண்பர்கள் உதவியோட செம்பியன் மாதேவி டேக்அப் ஆச்சு. திரு வீட்டு மியூசிக் சிஇஓ அவர்கள், அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையாக நினைக்கல, பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லஞ்ச்லாம் நடக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வருமானு நினைக்கல. காட் கேஸ் ஏதோ நடந்துச்சு.
இதில் இதில் இணைந்து நடித்து நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார் ஜெய்பீம் மெசக்குட்டி. ஜெய்பீம் படம் வந்து செம்ம பீக்கு காய்ச்சிட்டே இல்லை. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தார். தலைவா ஃபோன் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோம். எத்தனை நாள் டேட் வேணலாம் அப்படின்னாரு. டேட்லாம் கிடையாது, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன், காலைல உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, உடனே கிளம்பி வந்துட்டாப்புல. அதற்காக மசக்குட்டி அவர்களுக்கு நன்றி. பல சூழல்களை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. முழுக்க முழுக்க இந்த படம் வந்து அங்கே உருவான படம் தான். நாங்கள் படம் எடுத்துகிட்ருக்கப்போ இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த சூழல்லையும் வந்து எங்களுடைய படத்துடைய ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸை பிடிங்கிடுவாங்க. நம்ம சின்ன ப்ரொடக்ஷன் இருந்ததுனால யூனிட் பெருசாக அப்படி இல்லாமல் பண்ணியிருந்தோம். கேமராவை பிடிங்கிடுவாங்க, ஸ்டாண்டை தூக்கின்னு போயிடுவானுங்க, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு மூணு நான்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர்களுக்கும் நன்றி. படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் கேட்பாரு, என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது, இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சால் பண்ண மாட்டோமா, பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டு மியூசிக்கின் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடின்னு நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எங்கே போனது அன்பே பேசுறேன்னு சொல்லிட்டு மூணு சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாரு. திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்காரு. ஒரு 50 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு. ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல, செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரெஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினாக பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்யூ மேடம். உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்துருக்குது நன்றி. திரு குமரேசன் அவர்களும் நன்றி, நல்லா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, அவருக்கும் நன்றி. என்னுடைய அண்ணா ஒரு 2 நிமிடம்ண்ணா, என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடம். ஆ, திரு அபி பால்ராஜ் வாங்க சார், சாப்பிட போட்டு இணை இயக்குனர் திரு அபி பால்ராஜ் 2 நிமிஷம்ண்ணா. திரு தளபதி கார்த்திக் இணை இயக்குனர். திரு மணவாய் செந்தில் இணை இயக்குனர். ஆகாஷ் உதவி இயக்குனர். திரு தீபன் சரவணன் உதவி இயக்குனர். தீபன் சரவணன். திரு அருண் உதவி இயக்குனர். அருண் இந்த திரைப்படம் சிறப்பாக வந்த தயாரிப்பு மேற்பார்வை பார்த்த நண்பர் சுரேஷ் கொஞ்சம் மன்னிச்சிங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் அடுத்து பண்ணி இருக்கிறதுனால. அது இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான பின்னணி இசை அமைத்து கொடுத்த என்னுடைய வழிகாட்டி என்னுடைய குரு திரு ஏ டி ராம் சார் அவர்களுக்கு ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இதேபோல் ஊடகத்துறை நண்பர்கள் சிறிய படங்களுக்கு நிச்சயமாக, இது ஆணவ கொலை சம்மந்தப்பட்டது இல்லை, புதுசாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம், பாருங்கள். தப்பாக ட்ரெய்லரை பார்த்து எதுவும் நீங்கள் யூகிக்காதீங்க, படம் பாருங்கள். இன்னும் சில மாதங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, பேச்சுவார்த்தை நடந்துருக்கோம். சின்ன படம்ன்றதுனால தேட்டர் கிடைக்கல, அந்த பிரச்சனையும் இந்த ஆடியோ லான்ச் எவ்வளோ சந்தோஷமாக நடக்குதோ அதே மாதிரி திரைப்பட வெளியீடுமே சந்தோஷமாக வெளியிடுவோம். இந்த நிகழ்ச்சி அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுதுணையாக இருந்த பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் ஏதாவது விட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தேங்க்யூ.